கர்த்தருடைய நாமத்திற்கு மயமை உண்டாவதாக இந்த நாள் ஆண்டவரால் நமக்கு கிருவை பாராட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இப்படி சொல்லுகிறது கோபக்காரனுக்கு தோழனாகாதே உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே என்று போடப்பட்டிருக்கிறது ஒன்று தோழன் தோழன் என்றால் யார் நண்பன் சிநேகிதன் இன்னொன்று நடவாதே கூட போகாத யாரோடு கூட இங்கே போடப்பட்டிருக்கிறது கோபக்காரன் அதற்கு இன்னொரு பெயர் தான் உக்கிரம் இங்கே சில நேரங்களிலே கோபக்காரர்களோடு சேர்ந்து நாம் நண்பர்களாக இருப்பதினாலும் அவர்களோடு சேர்ந்து நடப்பதினாலும் தேவையற்ற காரியங்களில் போய் நாம் பிரச்சனைகளில் சிக்கிவிடுகிறோம் அந்த ஷார்ட் டெம்பரின் மூலமாய் நண்பன் செய்த அந்த தவறுக்கு நாமும் ஒத்துப்போக வேண்டியது இருக்கிறது கோபத்தில் பேசுகிற வார்த்தைகள் சில நேரங்களிலே நமக்கு கோபங்கள் வந்துவிட்டால் நாம் பேசுகிற காரியங்கள் தான் நியாயம் போல தெரியும் மற்றவருடைய மனது அதனால் எவ்வளவு பாதிக்கும் மற்றவருடைய பகைகளை நாம் எப்படி சம்பாதிக்கிறோம் என்பது அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கோபக்காரனோடு நீ சிநேகிதம் வைக்காத அவங்களோடு சேர்ந்து போகிறத நீ தவிர்த்துரு இந்த இடத்துல ரெண்டு வாரத்துக்கு முன்னால் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் டீ குடிப்பதற்காக போனோம் அவ கூட ஒருவர் வந்தார் ஒரு கடையிலே அவர் காலையிலே டீ குடித்திருக்கிறார் இருக்கிறார் அந்த கொஞ்சம் டீ கம்மி ருசி கம்மியாக இருந்திருக்குது அப்போ நாங்கள் மறுபடியும் போகும்பொழுது இந்த கடைக்கு நம்ம போவாண்டாம் இங்கே ருசியே இல்லை உடனே பக்கத்து கடைக்கு அதுலேருந்து அவ்வளோதான் கூப்பிடுக்கிற தொலைவுனா ரொம்ப ஒரு பன்னெண்டு அடியில் அடுத்த கடை அங்கே போனோம் ஐயா டீ இருக்கா இருக்குது நாங்கள் அந்த கடைக்கு வந்தோம் அங்கே டீ ருசியே இல்லை உங்களால் ருசியாக போட்டு தர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு இப்படி கேட்பது தப்பல்ல ஆனால் அந்த முதல் கடைக்காரனுடைய காது கேட்க நாம் கேட்டு அவருடைய மனதை நாம் புண்படுத்துகிறோம் ஆனால் என்ன நடந்துச்சுன்னா திருப்பி நாங்கள் அந்த பழைய கடைக்கு தான் போய் நாங்கள் டீ குடிக்க வேண்டிய கட்டாய நிலையும் ஏற்பட்டுச்சுது அப்போ தான் நான் ரோடு கூட போகும்போது எனக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுது ஆஹா இவர் சண்டை எடுத்துட்டு வார் பேச தெரியாமல் பேசி இப்படி ஆகி போகித சில நேரங்களிலே கோபக்காரர்களோடு நான் சிநேகிதமும் கோபக்காரரோடு நடக்கக்கூடிய காரியங்களை நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடணும் அப்போ நம்ம நிச்சயமாகவே மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு கருவை தருவார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நீர் எங்கே சேரக்கூடாது யார்கிட்ட நண்பனாக இருக்கக்கூடாது சொல்லுகிறீர்களோ அதற்கேற்றபடி நாங்கள் நடக்க உதவி செய்தோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே